ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கல்யாண முருங்கை இலை. அதோட என்னென்ன யூஸஸ் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மரம் வந்து இப்படி தான் இருக்கும். இது இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வருது. இன்னும் அது பெருசாக வளரும் போது அதில் வந்து ரெட் கலரில் பூ பூக்கும். இந்த கல்யாண முருங்கை மரத்தை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, முள் முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து எல்லா ஏஜில் இருக்கவங்களும் சாப்பிட வேண்டிய ஒரு கீரை. அதனால் என்னென்னா, இது எல்லாமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நுரையீரலில் சளி இருக்குது, நெஞ்சு சளி இருக்குது அப்படின்றவங்க இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது க்யூர் ஆகும். இல்லை உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்ற போது இந்த இலையை பிரித்து நீங்கள் வந்து சும்மா அப்படியே அரைச்சி தோசை மாவில் கலந்து நீங்கள் அப்படியே தோசை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிறது நல்லாவே தெரியும். இப்போ இதில் வந்து ஃபைபர், கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது. இது வந்து எதுக்கு நல்லதுனால் ரத்தச்சோக்கைக்கு நல்லது, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும், யூரின் எரிச்சல், அடைப்பு இதெல்லாம் இருந்தால் க்யூர் பண்ணும். இப்போ மெயினாக என்னென்னா, பெண்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க பீரியட்ஸை வந்து எப்பயுமே ரெகுலேட் பண்ணுறதுக்கு கல்யாண முருங்கையில் ஒரு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். என்னென்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க இதை வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வந்து தோசையாவோ இல்லை அடை எப்படி வேணால் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். இப்போ பீரியட்ஸ் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி பிசிஓடி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது வந்து க்யூர் ஆகும். இந்த மாதிரி யூட்ரஸ் ப்ராப்ளம், நீர்க்கட்டு இந்த மாதிரி இருக்கிறது அது எல்லாமே வராமல் தடுக்கும். பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்குது அப்படின்றவங்களும் இதை சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஓவர் வெயிட் ஆகிடுச்சு, வெயிட் ரெடியூஸ் பண்ணும் இல்லை வெயிட் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்கள் வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஆஃப்டர் டெலிவரி அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபீட் பண்ணுறீங்களா குழந்தைக்கு, ஃபீட் பண்ணுறவங்க மெயினாக சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் சுரக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து சளி, இரும்பல், ஃபீவர் இது எல்லாமே வராமல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக பார்த்துக்கும். இது வந்து ஃபீட் பண்ணுற மதருக்கும் நல்லது, சைல்டுக்கும் நல்லது. இதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்குமே உங்கள் குழந்தைக்கு எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும். குழந்தைக்கு சளி பிடிக்காமல், வயிற்றில் பூச்சி புழு அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது எப்படின்னா, இந்த கல்யாண முருங்கை இலை கூட மஞ்சத்தூள் வச்சு அரைச்சி அவங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணிங்கன்னா அதுவுமே க்யூர் ஆகும். இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க கல்யாண முருங்கை இலையும் வெந்தயத்தையும் அரைச்சி நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் சரியாகும். ஸோ அதே மாதிரி நல்லா வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்குள்ள வந்து அவங்க மெமரி பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகணும், நினைவாற்றல் எல்லாமே அதிகரிக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கணுன்றவங்க கல்யாண முருங்கை இலையும் வல்லாரை இலையும் ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி பாலில் கலந்து பணக்கற்கண்டு இல்லை பண வெள்ளத்து கூட சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்க புழு பூச்சி எல்லாமே வந்து வெளியேற்றுறதுக்கு கல்யாண முருங்கை பட்டை இருக்க இல்லைங்களா, ஸோ அதை வந்து நிழலில் காய வச்சு அதை பொடி செஞ்சு தேனில் குழைத்து கொடுத்தா இது வந்து மூணு நாள் அதே மாதிரி கொடுத்துட்டு வந்தால் குழந்தைங்க வயிற்றில் இருக்க புழு பூச்சி எல்லாமே வெளியேறிடும். இந்த இலை சாறு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஓமோ, சீரகம், மிளகு, இந்துப்பு இதை வந்து ஒரு கஷாயமாக வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இதை வந்து எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் கல்யாண முருங்கையில் வந்து வீக்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து உங்கள் ஹெல்த்து வந்து நல்லா பார்த்துக்கும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்றவங்க உங்கள் வேலியை சுற்றி கல்யாண முருங்கையில் அந்த மரத்தை வந்து நட்டு வைங்க. ஸோ அப்படி நட்டு வந்தால் உங்கள் மண்ணுக்கு வந்து ஒரு நைட்ரஜன் வந்து அதிகரிக்கும், நல்ல ஈல்டு கொடுக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல உங்கள் மண்ணுக்கும் நல்லது, அதே மாதிரி நமக்கு அதை சாப்பிடும் போது நிறைய வந்து நம்ம உடலுக்கும் நல்லது. இந்த கல்யாண முருங்கை வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடி. அதே மாதிரி இது வந்து நம்ம ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து இதையுமே வந்து ஒரு ரெகுலராக ஆக்கிக்கணும். இப்போ கீரைலாம் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி கல்யாண முருங்கையும் அதை வந்து நம்ம கீரையாக எடுத்துக்கணும். இல்லை தோசையாவோ அடையாவோ செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா கஷாயமாக வச்சு குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இல்லையா, அதே மாதிரி ஒரு ஜூஸாக கூட நீங்கள் அதை போட்டு குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி அது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை வந்து இந்த மரம் எங்கள்கிட்ட இல்லைன்றவங்க நீங்கள் போய் வாங்கியாவது நீங்கள் வந்து உங்கள் கார்டனில் வைங்க, இல்லை மொட்டை மாடியில் வச்சா கூட அது நீங்கள் ஒரு
ஒரு கிளை வச்சா, ஒரு கிளையை உடச்சிட்டு வந்து வச்சா கூட அதில் வந்து எல்லாம் வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு தேவையான இது, வாரத்துக்கு தேவையானது நமக்கு கொடுத்துரும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க கல்யாண முருங்கை இலையை இதுக்கப்புறமும் சாப்பிடாமல் விடாதீங்க. ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலனை கொடுக்க கூடியது கல்யாண முருங்கை இலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் நட்டு வச்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இல்லை வா எங்கே இருந்தாவது பறிச்சிட்டு வந்தாவது நீங்கள் வந்து வீக்லி நீங்கள் வந்து ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. என்னோடய சேனல்லே கல்யாண முருங்கை இலை அடை, இந்த மாதிரி தோசை அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன்னு பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுங்க. என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.